ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிம்மிஸ் கைவண்ணம். இன்னைக்கு செய்ய போகிறது கோதுமை அல்வா. இது ஒரு தீபாவளி ஸ்பெஷல். ட்ரெடிஷ்னலாக கோதுமை ஆட்டி பால் எடுத்து பண்ணுவாங்க. நான் ஷார்ட்கட் மெத்தடில் கோதுமை மாவில் பால் எடுத்து பண்ணுறேன். 150 ml நெய், 5 ஏலக்காய், தேவையான அளவு முந்திரி பருப்பு, 100 கிராம் கோதுமை மாவு, 300 கிராம் சுகரு, 200 கிராமாகவும் 100 கிராமாகவும் பிரித்து வச்சுருக்கேன். கேரமலைஸ் பண்ணுறதுக்காக இந்த 100 கிராம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். சில பேர் ஃபுட் கலர் போட்டு பண்ணுவாங்க. கேரமலைஸ் பண்ணி பண்ணிங்கன்னா கலரும் நேச்சுரலாக இருக்கும், உடம்புக்கும் கெடுதி இல்லை. முதல்ல 100 கிராம் கோதுமை மாவை சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைங்க. சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டேன். இப்போ இதில் 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 4 டம்ளர்னால் 800 ml. இதை அப்படியே 8 மணி நேரம் ஊற வைக்கணும். 8 மணி நேரம் ஊறிடுச்சு. இதை கரைச்சி பால் எடுக்க போகிறேன். இப்போ இந்த மாவை நல்லா கரைக்கணும். இது கரைக்க கரைக்க திக்கு பாலாக வரும். நல்லா திக்காக பால் வந்துருச்சு. இப்போ இந்த பாலை வடிகட்டி எடுத்துக்கிறேன். நல்லா வடிகட்டிட்டேன். வடிகட்டினீங்கன்னா இந்த மாதிரி சக்கை வரும். இந்த சக்கையை வீசிட வேண்டியதான். சட்டி வச்சு அடுப்பை பற்ற வைக்கிறேன். கொஞ்சோண்டு நெய் ஊற்றுறேன். நெய் காஞ்சிருச்சு. ஏலக்காயை போடுறேன். ஏலக்காய் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ எடுக்கிறேன். இப்போ இதில் முந்திரி பருப்பை போடுறேன். அடுப்பை குறைச்சி வச்சு பண்ணுங்கள். கருக விட்டுறாதீங்க. லேசாக செவந்தா போகும். செவந்துருச்சு. இப்போ எடுக்கிறேன். ஏலக்காய் ஆறினோடனே பொடி பண்ணிக்கோங்க. ஏலக்காவை பொடி பண்ணிட்டேன். இந்த மாதிரி 1-2 பொடி பண்ணாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி அடிக்கனமான சட்டியை வச்சு அடுப்பை பற்ற வைக்கிறேன். வடிகட்டிய பாலை ஊற்றுறேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சே கிண்டுங்க. இந்த கோதுமை அல்வா செய்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். வீட்டில் செஞ்சீங்கன்னா கடையில் வாங்குறத விட டேஸ்ட்டாக இருக்கும். கைவிடாமல் கிண்டணும். கிண்ட கிண்ட நிறமும் மாறும், திக்காகவும் வரும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கலர் மாறி திக்காயிட்டு வருது பாருங்கள். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் திக்காயிடுச்சு பாருங்கள். அடுப்பை குறைச்சி கூட்டிக்கோங்க. கைவிடாமல் கிண்டணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பபுள் வருது பாருங்கள். இப்போ சுகரை ஆட் பண்ணுறேன். 200 கிராம் சுகரை ஆட் பண்ணுறேன். இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டுங்க. 35 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை கொஞ்சம் இறக்கி வைக்கிறேன். வச்சு அடுப்பை பற்ற வைக்கிறேன். 100 கிராம் சுகரை போடுறேன். இப்போ கேரமலைஸ் பண்ண போகிறேன். அடுப்பை குறைச்சி வச்சு கைவிடாமல் கிண்டணும். இதெல்லாம் உருகி கேரமலைஸ் ஆகிட்டு வருது பாருங்கள். நல்லா கலர் மாறிட்டு வருது பாருங்கள். கேரமலைஸ் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணுறேன். கேரமலைஸ் பண்ணதை இந்த அல்வா இதில் ஊற்றுறேன். மறுபடியும் அடுப்பில் வச்சு கிண்டணும். 35 நிமிஷம் முதல்ல கிண்டிருக்கேன். 40 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றணும். நெய்யெல்லாம் உறிஞ்சிருச்சு.
இப்போ மறுபடியும் கொஞ்சம் நெய் ஊத்துறேன் நெய் உறிஞ்சி அப்புறமா விடும் அது வரைக்கும் ஊத்தணும் நெய்யை 45 நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா திக் ஆயிட்டு வருது பாருங்க ஓரத்தெல்லாம் வளைச்சு விட்டுக்கோங்க இப்போ 50 நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா ஒட்டாம சுருண்டு வருது பாருங்க ஏலக்காய் தூள போடுறேன் வறுத்த முந்திரி பருப்பு போடுறேன் இது எல்லாத்தையும் சேர்ந்த மாதிரி கிண்டுங்க கரெக்டாக ஒரு மணி நேரம் ஆச்சு இந்த பாருங்கள் சுற்றி நெய் விடுது இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணுறேன் இதை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் கோதுமை அல்வா நல்லா வந்திருக்கு ஆறினவுடனே கட்டி ஆயிரும் இந்த தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பொறுமையாக நல்லா செய்யுங்க ஆறிடுச்சு இந்த மாதிரி இலையில வச்சு பரிமாறுங்க எடுக்கும்போது ஒட்டாமல் வருது இதுதான் பதம் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்